பதினேழரை வயசில் நான் இங்கே வந்து இவரை சேர்ந்தேன். 36 படங்கள், இன்னும் அதையும் விட அதிக நாட்கள் அவர் கூட நான் இருந்திருக்கேன். எனக்கு வந்து அவர் குரு மட்டும் இல்லை, என்னுடைய அப்பா மாதிரி, என்னுடைய வழிகாட்டி. என் முன்னாலேயே அவர் ஒரு மனுஷ ரூபத்தில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு கடவுள். கேபி, இரண்டு எழுத்தால் அறியப்பட்டவர். ஓர் மூன்றெழுத்து ஊடகமான சினிமாவை தன் ஆளுமையால் மேம்படுத்தியவர் கே. பாலச்சந்தர். இயக்குனராக, எழுத்தாளராக, திரை வடிவ திறமையாளராக, நாடக கலைஞராக, நடிகராக மற்றும் தயாரிப்பாளராக பன்முகத் திறமைகளுடன் சினிமாவின் பல பரிமாணங்களை வெளிச்சப்படுத்தியவர். தன் கதையின் நாயகிகளை புதுமை பெண்களாக படைத்து பெண்ணியத்தை பறைசாற்றியவர். இயக்கத்தில் மிக உயர்ந்த இடத்தை அடைந்ததால் இயக்குனர் சிகரமானார். இன்றைய பல முன்னணி நடிகர்களின் கலைத்திறமையை சீர் செய்து செதுக்கிய திரை சிற்பி, திரைப்பட உலகின் பிதாமகர், பல இயக்குனர்களின் மானசீக குருவாக அமைந்து துடிப்பான கலைஞர்களின் துரோணரானவர், திரை உலகின் திரை ஞானி. 9 தேசிய விருதுகள், 13 பிலிம்பேர் விருதுகள், உயரிய பத்மஸ்ரீ விருது, சினிமாவின் உயர்ந்த தாதா சாஹேப் பால்கே விருது என பல விருதுகள் இவர் வசம் வந்து அவ்விருதுகள் பெருமையடைந்தன. தொலைக்காட்சியிலும் தன் தடம் பதித்து தனி முத்திரையை அழுத்தமாய் நிறுவியவர். தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஹிந்தி மொழியிலும் திரை காவியங்களை படைத்தவர். எங்கள் G3 நிறுவனத்தின் நிகழ்ச்சிக்காக அவர் தந்த பேட்டியிலிருந்து சில மணித்துளிகள். இந்த பாட்டு எங்க கேட்டாலும் நான் வந்து கொஞ்சம் நேரம் நின்றுடுவேன். அப்படியே நின்னால் என் கண்ணில் கொஞ்சம் தண்ணி வரும். அது எப்படி, ஏன் அவர் கண்ட டீயர்ஸ் வருதுன்னு தெரியல எனக்கு. அது என்னத்தினால வருதுன்னு தெரியல, என்ன அட்டாச்மெண்ட் அது அப்படின்னு தெரியல எனக்கு. அந்த காலத்துல எல்லாம் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ்ன்னு இந்த கல்யாண வீட்டெல்லாம் போட்டு மெட்ராஸை கிண்டல் பண்ணோன்னு நினைக்கிறவங்கெல்லாம் உடனே அந்த பாட்டு போடுவாங்க. ரொம்ப அற்புதமாக அமைந்த ஒரு சாங். அந்த லைன்ஸ் எல்லாம் கலைஞர் இது கவிஞருடைய கவிஞர் கண்ணதாசனுடைய லைன்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதில் ஒன்று 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 வைக்கலாலே கண்ணுக்குட்டி மாடு எப்போ போட்டுது, கக்கத்திலே இருந்து கொண்டு கல்தலையே என்னதுன்னு ஒரு இடம் வரும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான லிரிக்ஸோடு உள்ள ஒரு இடம். அதில் ஒரு சின்ன மூர் மார்க்கெட்டை பற்றி ஒரு சின்ன சஜஷன் வரும். ஒரு மூர் மார்க்கெட் இருக்குது, ஊர் கட்டதுக்கு 100 மார்க்கெட்டு காரணம்னு ஒரு லைன் எழுதி விட்டார் கண்ணதாசன் எழுதிட்டார். அது பெரிய தப்பாக எனக்கு தெரில. அது ரொம்ப அந்த காலத்தில் ரொம்ப சகஜம், எல்லோரும் மூர் மார்க்கெட் அப்படி தான் சொல்லுவாங்க. பட் உடனே ஒரு இந்த மூர் மார்க்கெட்டு மெர்ச்சன்ட்ஸ் அசோசியேஷன்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்துடுச்சு எங்களுக்கு. நோட்டீஸ் கவிஞருக்கும் வந்துடுது, எனக்கும் வந்துடுது. அதுக்கப்புறம் 2 பேருமா சேர்ந்து ஒரு லாயர் வழியாக ஒன்றாண்டுதான். ஒன்றும் அஃபண்ட் பண்ணுறதுக்காக சொன்னது இல்லையா, அது ஒரு தமாஷுக்காக சொன்னது அப்படின்னு சொல்லி அது கேஸ் இல்லை ஒன்றும் இல்லாமல் பண்ணது. அது அதனால தான் இன்னமும் அது என் மனசில் ஞாபகம் இருக்குது. ஒரு சினிமாக்காரன் லைஃபு அப்படின்னு வரும்போது ஏதோ ஒரு பாட்டு ஒன்று வருது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம்னு நினச்சி தீர்மானம் பண்ணி வச்சுக்கிட்ட பாட்டு. அது சர்வர் சுந்தரத்தில் அதை காட்டப்பட்ட போது கூட சினிமா எல்லாம் சில பேர் சொன்னாங்க, சில சினிமாக்காரங்க சொன்னாங்க, இதெல்லாம் நம்ம சினிமாவில் உள்ள ரகசியம்லாம் இவர் வந்து அம்பலப்படுத்தி விட்டார் அப்படின்னு. பஞ்சு சார் மேலேயும் என் மேலேயும் ஒரு சின்ன ஒரு சார்ஜஸ் கூட ஃப்ரேம் பண்ணாங்க. தட் இஸ் ஆல் இன் தி கேம். எங்களை பொறுத்த வரைக்கும் சினிமாங்கிறது வந்து ஒரு மிக மர்மமான
ஒரு ஒரு அண்டர் கரண்ட் ஆஃப் ட்ராஜடி இருக்கும். அந்த அண்டர் கரண்ட் ஆஃப் ட்ராஜடி வச்சாக தான் அவங்களால வந்து போத் சைட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது அது அந்த மாதிரி பண்ணப்பட்ட கதை தான் நீர்க்குமிழி கூட, அதே மாதிரி பண்ணப்பட்ட கதை தான் சர்வர் சுந்தரம் கூட. சர்வர் சுந்தரத்தினுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி நீர்க்குமிழியில் நான் பண்ணேன். அந்த படம் முதல் படம் எனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு செட்டியார் வந்து ஏவிஎம் செட்டியார் அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு ஒரு அற்புதமான கடிதம் ஒன்று எழுதியிருந்தார். அது ரொம்ப அதாவது ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ ஹவ் ஜாயின்ட் தி டாப் டைரக்டர்ஸ் இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எழுதியிருந்தார். இன்னை வரைக்கும் நான் அதை பாதுகாத்து வச்சுருக்கேன். அது வி குமார் மியூசிக் டைரக்டர், நான் அறிமுகப்படுத்துகிறேன், நானே அறிமுகமாகிக்கிறேன் டைரக்டராக. அதே மாதிரி மியூசிக் டைரக்டரையும் நான் அறிமுகப்படுத்துகிறேன். அதே மாதிரி சுரதாவை நான் அதில் அறிமுகப்படுத்தினேன், சுரதாவை அறிமுகப்படுத்தினேன். அவர் எழுதின பாடல் தான் அது. அப்புறம் இந்த சீராழி கோவிந்தராஜன் பாடினார் பாட்டு, அது அது வந்து இன்னி வரைக்கும் மனசு ஏதோ ஒரு இருக்கும்போது ஆடி அடங்கும் வாழ்க்கையடா பார்த்து பாட்டை கேட்டா மனசெல்லாம் என்னமோ பண்ணும். அது போது ஏற்படுகின்ற ஒரு இன்பம் இருக்க அதுக்கு ஈடு இணையானது எதுவுமே கிடையாது. அதுவும் நல்ல விஷயங்கள், நம்ம செய்த சாதனைகள் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அது ஒரு ஒரு புனிதமான ஒரு உணர்வு. ஏழியர் பீரியடில் நான் எடுத்த படங்கள், அந்த படங்களுக்கான பாடல்கள், அந்த பாடல்களை எடுக்கும்போது நான் பட்ட கஷ்டங்கள் நினச்சி பார்க்கும்போது அது ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு உணர்வு.